Hi friends, welcome to MAHA channel, Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா winter skin careக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்கலாம். அதாவது head to toe எல்லா ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். எது எது மஸ்ட் skin careல வந்து நம்ம வந்து head to toe வந்து என்னென்ன skin care ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றப்ப நம்ம வந்து skin-ஐ வந்து நல்லா வந்து இந்த dryness-ல இருந்து protect பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்கலாம். சோ வந்து face-க்கு வந்து first வந்து wash பண்றது. First cleansing தான் வந்து important இல்லையா? சோ face wash வந்து இப்போதைக்கு வந்து இந்த விண்டருக்கு வந்து சிட்டாஃபில்ல வர இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை வந்து ரொம்ப நாளாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சிட்டாஃபில்ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிராண்டு, ரொம்ப நல்ல வந்து நிறைய மெடிக்கேட்டட் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டாஃபில் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். எந்த ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது நம்ம நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது பிக்மெண்டேஷன் இருக்கிறது, ஸ்கார் இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேஸில் வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட யூஸ் பண்ண முடிகிற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டஃபில் தான். ரொம்ப சேஃபானது, ரொம்ப மைல்டாக இருக்கும். போட்டோடனே பயங்கரமாக வந்து ஃபோம் வர்றது, நிறைய வந்து அதாவது நிறைய நுரை வர்றது, நிறைய ஸ்மெல் வர்றது, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து கண்டிப்பாக வந்து 2 times ஒரு நாளைக்கு வந்து காலையில் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேஸ்க்கு வந்து இந்த நைக்கா நேச்சுரல்ஸில் வந்து இந்த சாண்டல்வுட் ஆரஞ்சு பீல் டீ டேனிங் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வந்து ஆரஞ்சு இது இருக்கிறதுனால வந்து இன்னும் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சாண்டல்வுட்டு இருக்கிறதுனால நல்ல கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூவும் வந்து சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ இதுவும் வந்து இந்த விண்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஸ்கின்க்கு வந்து இந்த அரோமாமேஜிக் அப்படிங்கிற இந்த பிராண்டில் வர ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷ், ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப மைல்டாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அரோமாமேஜிக்கோட ஃபேஸ் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அரோமாமேஜிக்கோட டர்மரிக் கிளென்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமும் வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு தான் வந்து இது நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கிளென்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டோனர் யூஸ் பண்ணணும். அது வந்து நம்ம ரோஸ் வாட்டர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து டோனராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டே க்ரீம். டே க்ரீம் வந்து இப்போ வந்து SPF நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் இருக்கிறது வந்து வைட்டமின் இ இருக்கிற மாதிரிக்கு ஒரு சூப்பரான ஒரு இது அப்படின்னா அந்த நியூட்ரிடெர்மோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து லோரியலோட இந்த ரெவிட்டா லிஃப்ட் அப்படிங்கிற இந்த பிராண்ட் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ இதை வந்து டே டைமில் மட்டும்தான் இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ டே டைமுக்கு ரெஃபர் பண்ணுறது வந்து இது ரெண்டையும் ரெஃபர் பண்ணுவேன். நியூட்ரிடெர்ம் அண்டு லோரியலில் வந்து இந்த ரிவிட்டா லிஃப்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டையும் வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வேறு எந்த க்ரீமும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி க்ரீம் போடுற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் டைரெக்டாக வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நிறைய பிராண்டில் வருது. உங்களுக்கு எந்த பிராண்ட் கம்ஃபர்டபுளோ அதில் வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டைரக்டான அதாவது நம்மளுடைய பல்ப் வாங்குவோம், அதாவது நம்ம செடி வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா ஆலோவேரா செடி, அந்த இதை கூட யூஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக எடுத்து அதை எப்படி வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஜெல் வந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது, நிறைய பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஆலோவேரா ஜெல்லையும் வந்து மாய்ஸ்சரைசராக வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததுக்கு வந்து லிப் கேர். ஸோ வந்து ஃபேஸில் வந்து அடுத்தது வந்து லிப்புக்கு வந்து நம்ம வந்து லிப்பு வந்து தான் ரொம்ப ரொம்ப விண்டரில் வந்து ட்ரை ஆகும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நிவ்யாவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய ஆரஞ்சு ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இது வந்து கோவா ஃப்ளேவர், அது மாதிரிக்கே வந்து கொய்யாவில் நிறைய ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து வருது. ஸோ இது எல்லாமே பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ்லைன் தான். ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம வந்து வேஸ்லைனும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேஸ்லைன் வந்து இதில் வந்து இந்த கலர்ஸ்லாம் கிடையாது, நேச்சுரல் கலர். ஸோ இதை வந்து நம்மளுடைய லிப்புக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய ஐப்ரோஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து விண்டர் டைமில் வந்து வாங்கி வச்சுக்கணும். இது வந்து லிப் கேருக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதை வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ட்ரை ஆகுதோ, ஒரு சிலருக்கெலாம் வந்து நாக்கு வந்து அந்த லிப்பை போட்டு கடிச்சிட்டே இருப்பாங்க, கடிச்சி இந்த ஒரு பழக்கம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து எப்பப்போலாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து ஜஸ்ட்
ஜஸ்ட் பக்கத்தில் வச்சுட்டு ஹேண்டியாக வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு எடுத்து ஒரு கோட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இது வந்து தூங்குறப்பையும் வந்து கண்டிப்பாக வந்து லிப் பாம் வந்து நம்ம போடணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். நம்ம லிப்ஸ்டிக் போட்டால் கூட அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லிப்ஸ்டிக் வந்து போடுறப்ப வந்து அந்த நம்ம லிப்ஸ்டிக்கு வந்து அந்த இருக்க கெமிக்கல் வந்து டைரெக்டாக ஸ்கின்ல போய் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து லிப் பாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது மாய்ஸ்சரும் கிடைக்கும், ஒரு ட்ரைனஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம லிப் பாம் போடுறதுடைய பெனிஃபிட்ஸ். ஸோ லிப் பாமுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கோகோனட் ஆயில். இங்கே டெல்லியில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வந்து இதெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு, க்ரீம் மாதிரி அடித்து. இது வேறு ஒன்றும் இல்லை, கோகோனட் ஆயில் தான், அது வந்து அப்படி உறைஞ்சி இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து லிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு தேங்காய் எண்ணெயாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஆனாலும் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டால் ரொம்ப வந்து ஒரு எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை பாண்ட்ஸோட இந்த ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், போட்ட உடனே வந்து அப்சர்ப் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கீங்க, எண்ணெய் வழிகிற மூஞ்சாக இருக்குது அப்படிங்கிற கவலையெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. போட்ட உடனே வந்து நல்லா வந்து ஸ்கின் வந்து இழுத்துரும். ஸோ அது வந்து போட்ட மாதிரியே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். 150 ருபீஸ் தான். இப்போ நான் காட்டுறது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் வின்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஃபேஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ கடைசியாக வந்து அடுத்தது வந்து கைக்கு காலுக்கு ஹேண்ட் க்ரீம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பாடி லோஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாடி லோஷனுக்கு வந்து வேஸ்லினோட இன்டென்சிவ் கேர் டீப் மாய்ஸ்சர் வித் ப்யூர் ஓட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த இது வந்து பேசிக். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தனித்தனியாக கிடைக்குது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால, ரெண்டாவது நான் வந்து நார்த்தில் டெல்லியில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். நார்மலாக இருக்கிற ஸ்கின்னுக்கு கூட இந்த டைமில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் வாங்கியிருக்கேன். இல்லை சவுத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நார்மல் ஸ்கின் டைப்புக்கு இருக்குது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஆயிலி ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வேஸ்லைன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கொக்கோ பட்டரோட சேர்ந்து இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான இது இருக்குது. ஸோ பாடி லோஷன் தான் வந்து கண்டிப்பாக வந்து பாடிக்கு யூஸ் பண்ணணும். பாடி லோஷனை எந்த காரணத்து கொண்டும் முகத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிவ்யா க்ரீம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெண்டு இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கு கைக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸ்ட்ரீம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு சில இடத்துல அதாவது ஒரு சிலருக்குலாம் இங்கே பிம்பிள்ஸ் இருக்கும், இந்த நோஸ் இந்த டீ ஜோன்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிலி ஆயிலியாக இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து ரொம்ப மைல்டான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹெவியான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது போட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஜான்சன்ஸ் ஜான்சன்ஸில் மில்க் ப்ளஸ் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்க இந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும், நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம், கைக்கு ஹேண்ட் க்ரீமாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய நிவியாவோட பேசிக் சாஃப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு பாடி லோஷனாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். ஸோ இதையும் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆலுவேரா யூஸ் பண்ணலாம். ஆலுவேரா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு கோகோனட் ஆயில் கூட அலர்ஜியாக இருக்கும், ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து ரெகுலர் கோகோனட் ஆயில் வாங்குறப்ப அதுலேயும் ஒரு சில கெமிக்கல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டடாக இருக்கும். ஸோ வின்டரில் வந்து நம்ம வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், மாய்ஸ்சரைசர் போடுவோம், க்ரீம் போடுவோம், மேக்கப் போடுவோம், இதெல்லாம் போடுவோம். ஸோ ஸ்கின்ல வந்து நிறைய லேயர்ஸ் வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து ஒரு வீக்லி 3 டைம்ஸ் அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டெட் ஸ்கின்னெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கிடைக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கின் வந்து வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல் லுக் இருக்கும். ரீசன் என்னென்னா அவங்க வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த டெட் ஸ்கின் ஃபார்ம் ஆகி அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின்னோட கலரே வந்து போயிருக்கும், அதுதான் ரீசன். ஸோ அதனால் ஸ்க்ரப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து லோட்டஸோட அப்ரிகாட் ஸ்க்ரப் இது வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து மாமாஎர்த்தில் வந்து கொக்கோ ஃபேஸ் ஸ்க்ரப் இது வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறப்ப வந்து இதில் வந்து காஃபியும் இருக்குது, இந்த மாமாஎர்த்தில் வந்து காஃபி பீனும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், அதை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணுறப்பே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அந்த பழைய ஸ்கின்னெல்லாம் போயிட்டு நல்லா புதுசாக வந்து பிரைட்டாக வர மாதிரிக்கே அப்படி ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணணும், வின்டரில் வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம், வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ண
பண்ணக்கூடிய யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள்கள் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து விக்கோ டெர்மரிக்னு சொல்லிட்டு ஒரு சில டெர்மரிக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நிவ்யா, வேஸ்லைன், இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸும் சரி, லிப் பாமும் சரி, லிப் பாமில் வந்து கலர் போட்டது வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். பிளைனாக நேச்சுரல் லிப் பாம்லாம் வந்துட்டு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், ரெண்டு பேரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே காட்டிருக்கிற எல்லா ஸ்கின் கேரும் வந்து போத் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு, ஹெல்த்தியான பியூட்டி டிப்ஸ் பார்க்குறதுக்கு, பியூட்டி ஹேக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே எழுத்திக்கோங்க. ஸோ நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.